Hi friends, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது எனக்கு ஒரு டவுட் சீரீஸ்க்கான 25வது வீடியோ. எனக்கு ஒரு டவுட்னா என்னன்னு தெரியாதவங்களுக்காக பழைய வீடியோஸ் கொடுக்குறேன். இதில் நீங்கள் நம்ம நேத்துள்ள டெக் அப்டேட்ஸில் ஹேஷ்டேக் இஓடி அப்படின்னு போட்டு பண்ண கமெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே நான் ரீப்ளை கொடுப்பேன். இங்கே நான் அதிகமாக வந்திருக்கிற கொஸ்டின்ஸ் செலக்ட் பண்ணி ரீப்ளை கொடுக்க ட்ரை பண்ணுவேன். ஸோ என்னென்ன கொஸ்டின்ஸ் நீங்கள் கேட்டிருக்கீங்க அதுக்கான பதில் எல்லாமே இந்த வீடியோவில் பார்த்துடலாம். நிறைய கொஸ்டின்ஸ்க்கு நான் கமெண்ட்ல ரீப்ளை பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலர் ரிப்பீட்டடா கொஸ்டின் கேட்டிருக்கீங்க. ஸோ அவங்கெல்லாம் கொஞ்சம் பழைய வீடியோஸை செக் பண்ணுங்க. உங்களுக்காக தான் கீழே டைம் ஸ்டாம்ப் கொடுக்குறது. டைம் ஸ்டாம்பை செக் பண்ணுங்க, உங்களுக்கு தேவையான கொஸ்டின்கான ஆன்சர் இருக்கா அப்படின்றத. ஸோ அந்த டைம் மட்டுமே நீங்க பார்த்துக்கலாம், உங்களுக்கும் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். ஸோ கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. இப்ப என்னென்ன கொஸ்டின்ஸ் அப்படின்றத பார்த்துடலாம் வாங்க. ஃபர்ஸ்டே சொல்லிடுவோம், நேத்து தெரியாம ஸ்னாப்டிராகன் G80 அப்படின்னு சொல்லிட்டேன். கண்டிப்பா நிறைய பேருக்கு புரிஞ்சிருச்சு அது மீடியாடெக் G80 தான் அப்படின்றது. அதுக்கு நிறைய நண்பர்கள் கமெண்ட் பண்ணிருந்தீங்க, தப்பு தான் நண்பா, ஏதோ ஃப்ளோல தெரியாம சொல்லிட்டேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்ல. எப்பா நிறைய கமெண்ட்ஸ். ஸோ கண்டிப்பா இனிமே பார்த்து வீடியோ பண்ண ட்ரை பண்றேன். இன்னொன்று, டெக் அப்டேட்ஸ்ல என்னால பார்த்து பண்ண முடியறது இல்ல, கொஞ்சம் டைம் ஆயிருது அப்படின்றதுக்காக ரொம்பவே வேகமாக தான் பண்ண ட்ரை பண்ணுவேன். ஸோ அதனால இங்க தப்பா இருக்கலாம், இனிமே முடிஞ்ச அளவுக்கு சரி பண்ண ட்ரை பண்றேன். அடுத்த கொஸ்டின், நியூ இயருக்கு ஃபிளிப்கார்ட் அப்புறம் அமேசான்ல ஆஃபர் வருமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சு இனிமே நல்ல ஆஃபர் வர்றது கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ இப்போ போயிட்டு இருக்கிற ஆஃபர்லேயே வாங்கிக்கோங்க. ஃப்ளிப்கார்ட் பிக் ஷாப்பிங் டேஸை இப்போ 22ஆம் தேதி வரைக்கும் ரன் பண்ணுறாங்க. இதை தொடர்ந்தும் அடுத்து ஒரு ஆஃபர் வர வேணா வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி அமேசான்ல வர 22ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு சேல் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அந்த ஆஃபரையும் பாருங்க. அதில் பெருசாக ஆஃபர் இருக்கிற மாதிரி தெரியல, அதனால தான் அதை பற்றி பெருசாக பேசலை. ஸோ இதில் ஜாயின் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ஆஃபர்ஸ் கிடைக்கலாம். இதை தாண்டி நல்ல ஆஃபர் வர்றது கொஞ்சம் சந்தேகம் தான் நண்பா. அடுத்த கொஸ்டின், நிறைய பேர் கேட்டிருக்க கொஸ்டின், ரியல்மியோட Realme 8 Pro என்ன ஸ்பெக்ஸோட வரும், என்ன ப்ரைஸோட வரும்னு இன்னும் கேட்டுட்ருக்கீங்க. நிறைய டைம் நான் இதை ஷேர் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். இது எப்போ லான்ச் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 90% இது ஜான்வரியில் லான்ச் ஆக வாய்ப்பு இருக்குது, மிஸ் ஆச்சுன்னா பிப்ரவரியில் லான்ச் ஆகும். ஸோ இந்த 2 மாதத்துக்குள்ளே இந்த மொபைலோட லான்ச் இருக்கும். அது போக இதில் என்ன ஸ்பெக்ஸ் இருக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது 750Gயோட ஒரு 5G மொபைலாக இருக்கலாம், அல்லது மீடியா டெக்கோட டைமண்ட் சிட்டி சீரியஸ் ப்ராசராக இருக்கும். கண்டிப்பாக இது ஒரு 5G மொபைலாக இருக்கும். அது போக இதில் AMOLED டிஸ்பிளே இருக்கும், 108MP கேமரா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி அந்த 65W ஃபாஸ்ட் சார்ஜிங்க திரும்பவும் எடுத்துட்டு வர வாய்ப்பு இருக்கு. இதோட தான் ரியல்மியோட 8 Pro இந்த மொபைல் வரப்போகுது. அது போக இங்க பிரைஸ் என்னவா இருக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 20,000 ரூபாய் பிரைஸ்க்கு கண்டிப்பா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு 22,000 ரூபாய் வரைக்கும் கூட போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இதை மாதிரி தான் ரியல்மியோட 8 Pro இருக்க போகுது. எல்லா டீடைல்ஸுமே ஷேர் பண்ணிட்டேன். அடுத்து நிறைய பேர் கேட்குற கொஸ்டின், ரெட்மியோட Redmi Note 10 Pro இந்த மொபைல் என்ன பிரைஸ்க்கு வரும், எப்போ வரும்னு கேட்குறீங்க. இது கண்டிப்பாக ஜான்வரியில் லான்ச் பண்ணுவாங்க. என்ன பிரைஸில் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு இது ஒரு 18-20,000 ரூபாய் பிரைஸ்க்குள்ளே தான் வரும். அதை தாண்டி போக வாய்ப்பே இல்லை. ஏன்னா சைனாவில் இதை விட கம்மி பிரைஸில் லான்ச் பண்ணது மட்டும் இல்லாமல் அங்கே கூட ஒரு ஹெட்ஃபோனை வேறு ஆஃபராக கொடுக்குறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்தியாவுக்கு ஒரு நல்ல பிரைஸில் எடுத்து வருவாங்க. அடுத்த கொஸ்டின், மொபைல் கம்பெனிஸ் ஏன் ஓல்டு மொபைல்ஸ்க்கு அப்டேட் கொடுக்க மாட்டேன்றாங்க அப்படின்னு கேட்குறீங்க. அவங்க ஓல்டு மொபைல்ஸ்க்கும் அப்டேட் கொடுத்து ஓல்டு மொபைலையும் பழசாகாமல் நல்லபடியாக இருக்க வச்சுட்டாங்க அப்படின்னா புது மொபைலை யார் வாங்குறது, அதனால தான் அப்டேட் தரமாட்டாங்க, மற்றபடி ஒன்றுமே கிடையாது. சில சமயங்களில் ஒரு சில கம்பெனிஸ் அப்டேட் கொடுத்து மொபைல் கதையை முடித்த கதைலாம் இருக்குது. ஸோ அதனால ஓல்டு மொபைல்ஸ்க்கு அப்டேட் வராத வரைக்கும் தான் நமக்கு நல்லது, வந்ததுன்னா நமக்கு தான் அப்பு. அடுத்த கொஸ்டின், POCO F2 இதை பற்றின ஏதாவது டீட்டெயில்ஸ் தெரியுமா, இந்தியா லான்ச் எப்போ இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இந்த மொபைலை பற்றி கொஞ்சம் அங்கங்கே லீக்ஸ் பார்த்துருந்தேன். இந்த மொபைல் ஜான்வரி பிப்ரவரி மார்ச் இந்த 3 மாதத்துக்குள்ளே லான்ச் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு நல்ல 5G ப்ராசர், ஹை ரிஃப்ரெஷ் ரேட் உள்ள டிஸ்பிளே, கூடவே அந்த 108MP கேமராவையும் திரும்ப எடுத்துகிட்டு வருவாங்க அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. கூடவே நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரியே ஒரு 25,000-27,000 ரூபாய் பிரைஸ்க்குள்ளே தான் வரப்போகுது. இது X7 Pro-க்கு போட்டியாக கொண்டு வரலாம். அடுத்த கொஸ்டின், இந்த கொஸ்டினை நான் எனக்காகவே செலக்ட் பண்ணேன். ஆமாம், நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 180,000-த்தை தாண்டி போயிட்டு இருக்கு. ஆனால் வர வியூ என்னமோ மிஞ்சு போனால் ஒரு 5,000, அதை தாண்டி போனால் 10,000. இந்த 5-க்கும் 10-க்கும் எடைப்பட்ட வியூஸ் தான், சில சமயங்களில் அது கூட வரமாட்டேங்குது. ஏன் வரமாட்டேங்குது அப்படின்றத ஒரு நண்பர் கேட்டிருக்காரு, அதே சந்தேகம் எனக்கும் இருக்கு நண்பா. ரெகுலராக நம்ம வீடியோவை பார்க்குற நண்பர்களை தவிர மற்ற நண்பர்கள் யார் பார்த்துட்டு இருந்தாலும் ஏன் பார்க்க மாட்டேங்கிறீங்க, நம்ம என்ன இம்ப்ரூவ் பண்ணணும், எந்த மாதிரி இருந்தால் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க,
பண்ணுங்க. நீங்க சொன்னீங்கன்னா கண்டிப்பா இம்ப்ரூவ் பண்ணிக்க மாத்திக்க நான் ரெடியா இருக்கேன். சோ கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க என்ன சேஞ்ச் பண்ணனும், என்ன மாதிரி கொண்டு வந்தா நீங்க பாப்பீங்க அப்படின்றத. சோ நீங்க சொல்றத பொறுத்து நான் இம்ப்ரூவ் பண்றேன், அப்பவாவது வியூஸ் அதிகமாகுதா அப்படின்றத பார்க்கலாம். அடுத்த क्वेश्चन, இஎம்ஐ ல மொபைல் வாங்குறது எப்படி? இஎம்ஐ ல மொபைல் வாங்கினா எப்படி பேமெண்ட் பண்ணனும் அப்படினு கேட்றாங்க. இங்க இஎம்ஐ ல மொபைல் வாங்குறோம் அப்படினு நினைச்சீங்கனா உங்ககிட்ட கிரெடிட் கார்ட்ஸ் இருக்கணும். கிரெடிட் கார்டை வச்சு தான் இஎம்ஐ ல மொபைல் வாங்க முடியும். மொபைல் கம்பெனிஸ் உங்களோட கிரெடிட் கார்டுல இருந்து அமௌண்ட் எடுத்துப்பாங்க. நம்ம கிரெடிட் கார்டு வச்சிருக்கிற பேங்க்குக்கு அமௌண்ட பே பண்ண வேண்டியது இருக்கும். இப்படி தான் இஎம்ஐ வர்க் ஆகுது. அது போக பஜாஜ் ஃபின்சேவ் இஎம்ஐ அப்படிங்கற ஆப்ஷனும் இருக்கு. சோ பஜாஜ்ல நீங்க ஏதாவது ப்ராடக்ட் வாங்கிட்டீங்க அப்படினா அந்த அதுக்காக உங்களுக்கு இஎம்ஐ கார்டு கிடைக்கும். அந்த கார்டை யூஸ் பண்ணியும் அடுத்தடுத்து நீங்க பர்சேஸ் பண்ணிக்க முடியும். சோ இதுதான் இஎம்ஐ. இத மூலமா மட்டும் தான் நம்மளால பொருட்கள் வாங்கிக்க முடியும். இது போக அந்த டெபிட் கார்டு இஎம்ஐ அப்படினு ஒன்னு கொண்டு வந்திருக்காங்க. இது யாருக்கு யூஸ் ஆகுது அப்படினு தெரியல. ஏனா நான் ட்ரை பண்ணி பார்த்த வரைக்கும் எந்த கார்டுல ட்ரை பண்ணாலுமே டிக்ளைன் தான் ஆகுது. அப்படி இருக்கும்போது இத பத்தி என்னால தெளிவா சொல்ல முடியல. ஆனா ரெகுலரா உங்களோட அக்கவுண்ட்ல சாலரி வந்துட்டே இருக்குது உங்களோட அக்கவுண்ட் அப்படினா HDFC அது போக SBI டெபிட் கார்டு வச்சிருக்கிறவங்களா இருந்தீங்க அப்படினாலுமே இஎம்ஐக்கு நீங்க அப்ளை பண்ணி பார்க்கலாம். அதுக்காக நம்மளோட ஆஃபர் ஜோன் சேனல்ல ஒரு வீடியோ பண்ணிருக்கேன், பார்க்கலனா லிங்க் கொடுக்கறேன். அந்த வீடியோல செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அடுத்த க்வெஸ்சன், ஃபோனுக்கு ஃபோன் ஷேர் வேல்யூ மாறுது, ஒரு கம்பெனிக்கும் இன்னொரு கம்பெனிக்கும் ஷேர் வேல்யூ டிஃப்ரென்ஸ் இருக்கு, இது எப்படி அப்படின்னு கேட்டிருக்கீங்க. நீங்க ஷேர் வேல்யூ அப்படின்றது நெட்ஒர்க்கை ரிசீவ் பண்ணும்போது மொபைல் வெளியிடுற ரேடியேஷனை பொறுத்து கால்குலேட் பண்றாங்க. இந்த ஷேர் வேல்யூ அந்த மொபைல் யூஸ் பண்ணியிருக்கிற சிப் செட், அது போக அவங்க யூஸ் பண்ணியிருக்க ஆண்டனா, அதுக்காக யூஸ் பண்ணியிருக்க சிப், இது எல்லாம் பொறுத்து கண்டிப்பா சேஞ்ச் ஆகும். ஸோ ரொம்ப குவாலிட்டியான ஹை கிளாஸ் சிப் செட்ஸை யூஸ் பண்ணும்போது ஷேர் வேல்யூஸை கம்மி பண்ண முடியும். கொஞ்சம் சீப்பான சிப் செட் யூஸ் பண்ணும் போது ஷேர் வேல்யூ கண்டிப்பா அதிகமாக தான் இருக்கும். அடுத்த क्वेश्चन, நிறைய பேர் மனசுல இருக்க क्वेश्चन, இப்ப தாய்லாந்துல Realme ஓட X7 Pro-வ 42000 ரூபாய் அப்படிங்கற பிரைஸ்க்கு லான்ச் பண்ணிருக்காங்க அப்படினு சொல்லிருந்தேன். நிறைய பேர் இல்ல அப்படினு சொல்லிருந்தீங்க. உண்மைதான், 42000 ரூபாய்க்கு தான் லான்ச் பண்ணிருக்காங்க. அங்க 19999 அங்கோல பிரைஸ்க்கு லான்ச் பண்ணிருப்பாங்க போல. நானும் செக் பண்ணி பார்த்தேன், 42000 ரூபாய் அப்படிங்கற பிரைஸ் வந்தது. சோ இந்தியால பிரைஸ் அதிகமா இருக்குமா அப்படினு கேட்டிருக்கீங்க, கண்டிப்பா இருக்காது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா Realme 7 Pro-வ அங்க 28000 ரூபாய் 29000 ரூபாய் பிரைஸ் பக்கத்துல லான்ச் ஆச்சு அப்படினு நினைக்கிறேன். சோ அப்படி பார்க்கும்போது கண்டிப்பா இந்தியால பிரைஸ் கம்மியா தான் இருக்கும். அதை நினைச்சு யாரும் பயப்பட வேண்டாம். என்ன பிரைஸ்க்கு வரும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இந்தியால அதிகபட்சமா 25,000-27,000 ரூபாய் இந்த பிரைஸ்க்குள்ள தான் கொண்டு வருவாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். இதை தாண்டி போகும்போது பேசப்படுற அளவுக்கு ஒரு மொபைல் அது இல்லாம போயிடும். அடுத்த क्वेश्चन, இந்த ஃபீல்டுக்கு ஏன் வந்தீங்க? யூடியூபரா இருக்குறது உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படினு கேக்குறீங்க. பிடிச்சிருந்தா மட்டும் தான் யூடியூபரா இருக்க முடியும். ஏனா சும்மா இருந்துட்டு பிடிக்காத ஒரு வேலைய பார்க்கிறது ரொம்ப கஷ்டம். சோ இங்க இந்த ஃபீல்டை நான் ஏன் செலக்ட் பண்ணேன் அப்படினு கேட்டிங்கனா, நான் 10th படிக்கும் போதே எனக்கு யூடியூப் அப்படிங்கறது இருக்கணும் தெரியும், அதுல இருந்து சம்பாதிக்க முடியும் அப்படினும் தெரியும். அந்த டைம்ல நமக்கு வீடியோ பண்றது அப்படிங்கிறது ஒரு பெரிய கஷ்டமான விஷயமா தெரிஞ்சது. ஆனா அப்படி வளர வளர நான் டைப்பிங் கத்துக்கிட்டேன், வீடியோ எடிட்டிங், போட்டோ எடிட்டிங், அது போக தமிழ் டைப்பிங் எல்லாமே படிச்சிட்டேன். எதுக்குடா படிச்சோம், இதெல்லாம் நம்ம சிவில் தானே படிச்சிருக்கோம், நமக்கு தேவையே படாத அப்படினு யோசிக்கும் போது தான் தோணுச்சு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணலாம். எல்லாமே நமக்கு தெரியும், சோ புதுசா கத்துக்க வேண்டியது இல்ல, தேவையானதை மட்டும் கத்துக்கிட்டு சேனல் ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படினு சொல்லி அதுக்கு அடுத்து தான் நான் சேனலை ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ உங்களோட ஆதரவோட ரொம்ப நல்லாவே போயிட்டு இருக்கு நம்மளோட சேனல். அடுத்த क्वेश्चन, ஆப்பிள் கேமராக்கும் ஆண்ட்ராய்டு கேமராக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? நீங்க Samsung Sony ஆண்ட்ராய்டுல யூஸ் பண்றாங்க, ஆப்பிள்ல என்ன யூஸ் பண்றாங்க அப்படினு கேட்டிருக்கீங்க. ஆப்பிளோட மொபைல்ஸ்ல யூஸ் பண்றதும் Sony கேமராஸ் தான். இங்க ஆப்பிள் கேமராஸ் மட்டும் பெஸ்டா இருக்கிறது காரணம் அவங்க கொடுத்திருக்கிற அந்த சாஃப்ட்வேர், அந்த ஆப்டிமைசேஷன், அது போக அவங்க கொடுத்திருக்க கேமரா, அந்த சென்சார், அதுல கொடுத்திருக்க அப்பேச்சர் வேல்யூ எல்லாத்தையும் பொறுத்து கண்டிப்பா டிஃபர் ஆக தான் செய்யும். மெயினா சொல்லணும்னா அவங்களோட குவாலிட்டி, அது போக அந்த கேமரால கொடுத்திருக்கிற அந்த அல்காரிதம், இதுதான் அவங்களோட மொபைல்ஸ் கேமராஸ் எப்பவுமே பெட்டரா இருக்கிறதுக்கான காரணம். அடுத்த क्वेश्चन, பினாமோ இந்த அப்ளிகேஷன்ல இன்வெஸ்ட் பண்ணலாமா, இது ட்ரஸ்டடா நம்பலாமா அப்படினு கேட்றீங்க. என்கிட்ட கேட்டிங்கன்னா உங்களுக்கு ட்ரேடிங்ல இன்ட்ரஸ்ட் இருக்கு, ட்ரேடிங்க பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படினா மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுங்க, அதை தாண்டி இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். இதுல சம்பாதிக்க முடியாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா முடியாது அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ட்ரேடிங்க பத்தி தெரிஞ்சுக்கிட்டு நீங்க இறங்குனீங்க அப்படின்னா கண்டிப்பா சம்பாதிக்க முடியும். எனக்குமே நான் நிறைய டைம் ப்ரெடக்ட் பண்றது எல்லாமே சரியா தான் வந்தது. ஆனா இதுல இருக்கிற மைனஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்க வித்ட்ரா அமௌண்ட் அப்படின்றது கொஞ்சம் ஹையா வச்சிருக்காங்க. ஸோ அந்த அமௌண்ட்டை ரீச் பண்ணால் மட்டும் தான் நம்மளால் வித்ட்ரா பண்ண முடியும். அதனால நீங்கள் ட்ரேடிங்கை பற்றி தெரிஞ்சதுனா மட்டும் இறங்குங்க. ஸோ ட்ரேடிங்கை பற்றி தெரியாது குத்துமதிப்பாக அடிச்சிடலாம் அப்படின்லாம் இறங்கவே இறங்காதீங்க, நிச்சயமாக லாஸில் தான் வந்து நிற்கும். அடுத்த க்வெஸ்சன், ஃப்ளாக்ஷிப் ஆண்ட்ராய்டு பெஸ்ட் ஐஃபோன், இந்த ரெண்டில் எது பெஸ்ட் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக ஐஃபோன் தான் நண்பா. ஐஃபோன் அப்படின்றது இங்கே ப்ரீமியம் மட்டும் இல்லை, அங்கே எல்லாமே தனி தான். அங்கே சாஃப்ட்வேர்ஸ் தனி, அதுக்கு கொடுத்துருக்க அப்ளிகேஷன்ஸ் தனி, எல்லாமே தனி. இங்கே ஆண்ட்ராய்டு அப்படின்றது எல்லா மொபைல்லையுமே வரதுனால இங்கே ஆண்ட்ராய்டுக்கு அப்ளிகேஷன் அதிகம், ஓப்பன் சோர்ஸ்
அதனால ஈஸியா ஹேக் பண்ண முடியுது. இங்க டெவலப்பர்ஸ் அதிகம், சோ எல்லா அப்ளிகேஷனுமே வந்துரும். ஆனா ஐபோன்ல அவங்களோட சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் அது போக ஹார்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் ரெண்டுலயுமே செம ஸ்ட்ராங்கா இருக்காங்க. சோ ஐபோன் எப்பவுமே பெஸ்ட் தான் நண்பா. அடுத்த க்வெஸ்சன், ஸ்னாப் டிராகன் ப்ராசரோட ஏன் லேப்டாப்ஸ் வரல அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இங்க லேப்டாப் ப்ராசஸ் ஸ்னாப் டிராகன்ல இருந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இன்னும் லேப்டாப்ஸ் தான் பெருசா வரல, ஆனா பவர்ஃபுல்லான ப்ராசர் இல்ல. இப்ப ஆப்பிள் ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இதை தொடர்ந்து கண்டிப்பா இனி ஸ்னாப் டிராகன் ப்ராசரோடையும் பவர்ஃபுல்லான லேப்டாப்ஸ் நம்ம பார்க்க தான் போறோம். அடுத்த வருஷமே இதை நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்த க்வெஸ்சன், நீங்க எப்ப கையில ப்ராடக்ட்ஸ் வச்சு ரிவ்யூ பண்ணுவீங்க, உங்களுக்கு ரிவ்யூ யூனிட் வரலையா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஏன் வரலன்னு கேட்டிருக்கீங்க. இங்க ரிவ்யூ யூனிட் அப்படின்றது கம்பெனியா தரணும், நம்மளா கான்டாக்ட் பண்ணாலும் அவங்கள்ட்ட இருந்து ரெஸ்பான்ஸ் இருக்காது. ஸோ நான் இது வரைக்கும் கான்டாக்ட் பண்ணதில்லை. இங்க ரிவ்யூ யூனிட் கொடுக்கறதுக்குன்னே ஃபர்ஸ்டே இருந்த ஒரு சில யூடியூபர்ஸை செலக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதை தாண்டி புதுசாக வர யாருக்கும் கொடுக்கிறது இல்லை. இங்க நம்மளோட வீடியோஸும் 1 மில்லியன் 2 மில்லியன் எல்லா வீடியோவும் போக ஆரம்பிக்கும் போது கண்டிப்பா கம்பெனி தானா முன் வந்து ரிவ்யூ யூனிட் கொடுப்பாங்க. அதை தாண்டி ரிவ்யூ யூனிட் கிடைக்கிறது அப்படின்றது இப்போதைக்கு நடக்கவே நடக்காத விஷயம் தான். என்னால் முடிஞ்சது அப்படின்னா கண்டிப்பா மொபைலை வாங்கி ரிவ்யூ பண்ண ட்ரை பண்றேன், முடியும் போது மட்டும். அதனால தான் கையில மொபைல் இல்லாம ஸ்பெக்ஸை வச்சே நம்ம ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். எப்ப என்னால ஏன் பண்ண முடியுதோ அப்ப கண்டிப்பா மொபைல் வாங்கி ரிவ்யூ பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன். அவ்வளவுதான் இன்னைக்கான க்வெஸ்சன்ஸ். இன்னைக்கு நீங்க கேட்டிருந்த நிறைய க்வெஸ்சன்ஸ்க்கு நான் பதில் கொடுத்துருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். யார் க்வெஸ்சன்ஸ்க்காவது பதில் வரல அப்படின்னா உங்களோட கமெண்ட்டை செக் பண்ணி பாருங்க. அப்படியும் வரல அப்படின்னா ரொம்ப சாரி நண்பா. என்னால் முடிஞ்ச கமெண்ட்ஸை நிறைய பேர் ரிப்பீட்டடாக கேட்ட கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ தப்பாக எடுத்துக்காதீங்க, அடுத்த யூஓடி சீரீஸில் ட்ரை பண்ணுங்க. இந்த வீடியோவில் தான் இந்த மாதிரி வேற ஒரு வீடியோவோட உங்களை வந்து சந்திக்கிறேன். சேனல் பிடிச்சதுன்னா எல்லா வீடியோஸும் செக் பண்ணி பாருங்க. ரொம்ப பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.